பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வா, உள்ள போலாம். ராஜி, ராஜி, நேத்து நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வா விடுவு. மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது கையலுக்கு நாங்க நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம், அதுக்கு நீ உன் குடும்பத்தோட வரணும் ராஜி. எது, என்ன அவமானப்படுத்தின இவளோட நிச்சயத்துக்கு நான் வந்து மறு செய்யணுமா? இப்படி கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது சரி, வெக்கம், மானம், சூடு, சொர்ண, இது எதுவுமே இல்லாததுனால தானே மறுபடியும் தட்டை தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? என்ன ராஜி இப்படி பேசுற? உன் கூட பிறந்த அண்ணன் பிள்ளைங்களை ஒதுக்குனா இவங்கெல்லாம் எங்க போவாங்க சொல்லு? என்ன ஒதுக்கி வச்சப்போ நான் எங்க போனேன்னு கவலைப்பட்டீங்களா? அப்புறம் எதுக்கு உங்க பிள்ளைங்களை பத்தி நான் கவலைப்படணும்? உங்க புருஷன் இறந்துட்டாரு, பிள்ளைங்களை காப்பாத்தி இவ கஷ்டப்பட்டானா, உங்க மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் வந்துருமா? நாங்க இதை விட கஷ்டப்பட்டிருக்கோம். நல்லா இருக்கே கதை. உங்க புருஷன் என்ன கழுத்து பிடிச்சு வெளிய தள்ள வைப்பாரு, அவர் ஸ்தானத்துல நின்னு இவளுக்கு நான் மரியாதை பண்ணணுமா? ஐயோ ராஜி, அன்னைக்கு உன் அண்ணன் உன்னை துரத்த நினைக்கவே இல்ல. மாமா தான். நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நான் தயாரா இல்ல. அப்படி கேளு ராஜி, அந்த அழுமூஞ்சிய நம்பாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. இவ கையில விட சரியான கேடிங்க, பாத்தீங்களா? சந்தடி சாக்குல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ராஜி கிட்ட போட்டு கொடுக்க பாக்குறா. என் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், காலம் மாறலாம் ஆனா காயம் ஆறாது. ராஜி, அன்னைக்கு உன் அண்ணன் உன்னை ஆதரிக்கலேங்கிற கோபத்துலதான் இப்ப நீ எடுத்தறிஞ்சு பேசுற. ஆனா உன்னோட மனசு பிறந்த வீட்டு அன்புக்காக ஏங்குதுன்னு எனக்கு தெரியும். முட்டாள்தனமா எதையாவது பேசி என்ன கடுப்பு ஏத்தாதீங்க. ராஜி, இருக்கிறது ஒரே ஒரு பொறுப்புமா? இதுல இவங்கெல்லாம் தப்புன்னு சொல்லி யாரையும் நீ ஒதுக்கிடாத. நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா இருக்கலாம். கையிலோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரணும். நீ எப்படி கதிரவன் தம்பி மேல உயிரா இருக்கியோ, எழில் மாப்பிள்ளையும் கையில கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாரு.